ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நம்ம ஆல்ரெடி இந்த விஷயத்தை பற்றி நிறையவே நம்ம பேசிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தலைவர் 172வது படம் வந்து யார் இயக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஓடினிருக்கு. இந்த நேரத்தில் தான் இதை பற்றின அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து பேசினது மாரி செல்வராஜ் வந்து 172வது படத்தை வந்து இயக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜெயிலர் செகண்ட் பார்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் நடுவில் ரஜினி சார் வந்து ஒரு சின்ன படம் வந்து கொடுக்கணும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படமும் ஒரு பெரிய பட்ஜெட் படம், அதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் மசாலாவாக இருக்கக்கூடிய ஒரு படம். அடுத்தது உடனே வந்து ஜெயிலில் செகண்ட் பார்ட்ன்றதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய படம், பெரிய பட்ஜெட் படம், அதுவும் ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாக்கா நல்லா இருக்காது. நடுவில் சின்ன பட்ஜெட் படம், ஒரு இப்போ எப்படி நம்ம ஞானவேல் ராஜா அந்த ஞானவேல் படத்தில் அவர் நடிக்கிறாரோ அதே போல் இப்போ வேட்டையின் படம் மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படத்தில் டப்னு ஒரு படத்தை ஒரு ஷார்ட் பீரியடில் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்க்குறாராம் ரஜினி சார். அதனால தான் மாரி செல்வராஜர் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த படத்துல வந்து ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் என்னன்னா, இந்த படம் வந்து பேச ஆரம்பிக்கும் போதே உடனே உதயநிதி ஸ்டாலின் வந்து ரெட்ஜென்ட் மூவிஸ்க்கு வந்து நீங்க ஒரு படம் பண்ணித்தாங்க, நாங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மூக்கு நடிச்சிருக்காங்க. ஆனா ரஜினி சார் வந்து அந்த பஞ்சாயத்தே வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க உடனே தவிர்த்துட்டாராம். ஏன்னா இப்ப அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சரியா இல்லை. அதே போல ரெட்ஜென்ட் மூவிஸ்க்கு படம் பண்ணிட்டாக்கா தான் வந்து திமுகவுடைய கைகூலி இல்லை திமுகவுடைய பி டீம் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது நியூஸ் தேவையில்லாமல் ஸ்ப்ரெட் ஆகும். அது யாருக்குன்னு இப்போ கலைஞர் விழாவுக்கு போயிட்டு வந்தோடனே இப்போ எல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவரு மட்டும் இவரும் கமலஹாசன் மட்டும்தான் இப்போ அங்கே வந்து முன்னாடி நின்றுருக்காங்க, மற்ற எந்த பெரிய ஹீரோவும் வரல, கமலஹாசன் திமுகவுடைய ஆள் தான் எல்லாருக்குமே தெரியும், இவரும் இப்போ திமுக பக்கம் சாஞ்சிட்டாரா அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் இழாமல் இல்லை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்போ மீண்டும் ரஜினி மூவிஸுக்கு டைரெக்டாகவே ஒரு படம் பண்ணாக்கா அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருக்காரு. வேணும்னா நீங்கள் வந்து இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க, உங்களுடைய ருட்டீன் எல்லா ரஜினி சாரோட படத்துக்கு என்ன பண்ணீங்களோ அதை நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் தான் ரஜினி சார் வந்து பிக் பண்ணது லியோ படத்தோடைய ப்ரொடியூசர், அவர் தான் அதுக்கப்புறம்ட்டா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ லலித் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக இப்போ லேட்டஸ்ட்டான அப்டேட் வந்துன்னு இருக்குங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.